எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். நேற்று ஆவணி அவிட்டம் பண்ணைகுல சத்திரிய சமூகத்துடைய மாபெரும் குல மரபாக போற்றப்படும் பூநூல் விழா பல இடங்களில் நடந்தேறியது. குறிப்பாக பஞ்சபோத ஸ்தலங்களான திருவண்ணாமலையிலையும் மற்றும் சிதம்பரத்திலையும் நடந்தேறியது. அது மட்டும் கிடையாது, சென்னை வன்னிய தேனாம்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை, செஞ்சி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர் மற்றும் கடலூர் பகுதிகளில் பல வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் ஒன்று கூடி பூநூல் நேற்று அணிந்து கொண்டார்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற புகைப்படம் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் 6வது முறையாக நடந்தேறிய பூநூல் விழாவில் கலந்துக்கிட்டு 50க்கும் மேற்பட்ட வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் தங்களுடைய குல மரபாக போற்றப்படும் பூநூலை ஏற்றுக்கொண்டார்கள். இதை பார்க்கப்படும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்வாக இருந்தது. நானும் வருடம் வருடம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலத்தில் தான் பூநூல் ஏற்றுக்கொள்கிறேன். நம்மளுடைய குல மரபு இது. இது என்னுடைய வாழ்வில் 9வது ஆண்டாக நான் பூநூலை தொடர்ச்சியாக வந்து அந்த தர்மத்தை ஏற்றிருக்கேன். நாளை என்னுடைய பிள்ளைக்கும் இதை நான் செய்வேன். இது என்னுடைய குல மரபு. இதை ஒவ்வொரு வன்னியர்களும் மனசில் வச்சுக்குங்க. அதே போல் பல வன்னியர்கள் திருமணத்தில் மட்டும்தான் நாம் பூநூலை பயன்படுத்துறமே ஒழிய நம்மளுடைய அன்றாட வாழ்விலும் நம்மளுடைய குல மரபை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இங்கே இருக்கிற பல கோடி வன்னியர்களுக்கு வரலை. அதே போல் திருவண்ணாமலையில் நடந்தேறிய இந்த பூநூல் விழாவில் ஆந்திராவிலிருந்தும் பல வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அக்னிகுல சத்திரிய சொந்தங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த வருடங்களாவது ஒவ்வொரு வன்னியர்களும் இன்னும் சீரும் சிறப்புமாக பூநூலை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போடு வந்து விமல்வர்மன் இந்த காணொளி மூலமாகவும் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சொந்தமான பள்ளி பையன்.